வணக்கம், வெல்கம் டு பாரதி கண்ணம்மாஸ் செட்டிநாடு குக்கிங். இன்னைக்கு நம்ம செட்டிநாட்டோட ஒரு ஃபேமஸ் சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எஸ்பெஷலி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்க்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் நியூட்ரிஷியஸும் கூட நிறைய பருப்பு வகைகள் நம்ம இது வந்து ஊற வச்சு அரைச்சி சேர்த்துருக்கோம். இதுக்கு பேர் வந்து பருப்பு உசிலி. இது வந்து மெயினாக வாழைப்பூவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது இல்லாமல் பீன்ஸு, கொத்தவரங்காய் இந்த மாதிரி காய்கறிகளில் செய்யலாம். ரொம்ப நியூட்ரிஷியஸான இந்த பருப்பு உசிலியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கிறதுக்கு தேவையான பருப்பு வகைகளை பார்த்துடலாம். 100 கிராம் அளவு துவரம் பருப்பு, 100 கிராம் அளவு கடலை பருப்பு, இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சிடணும். ஒரு 2 ஹவர்ஸ் ஊறட்டும். இந்த பருப்பு வகைகள் கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான வரமிளகாய்களையும் ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு 7 வரமிளகாய்கள் நம்ம ஊற வச்சிருக்கேன். 2 ஹவர்ஸ் கழித்து தண்ணி இல்லாமல் இந்த பருப்பையும் மிளகாய்களையும் மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடுறோம். தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இந்த பருப்பு கலவையோடு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு. இதை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் அடைமாவு பதத்துக்கு குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடை ஊற்றுற மாதிரி நம்ம தோசை தவா ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பருப்பு கலவையில் கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்து கலந்துட்டு நம்ம இந்த ஃபுல் மாவையும் நம்ம ஒரு அடையாக தட்டிக்க போகிறோம். கை ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு நம்ம அடையா எவ்வளோ தூரம் ஈவனாக பரத்த முடியுமோ அது மாதிரி அடையா தட்டிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மெதுவாக வேகும். நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் ஆயில் ஊற்றுனோம்னா நடுவில் இருக்க பாகமும் கொஞ்சம் ஆயிலோட வேகும். அதுக்காக தான் கம்ப்ளீட்டாக நம்ம அடை ப்ராசஸ் மாதிரியே நம்ம இதை சுட்டி எடுக்க போகிறோம். ஆனால் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாவு வேகணும் அவ்வளோதான். இப்போ நம்ம தீ வந்து ஸ்லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் இருக்கட்டும், மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா அடை கலர் மாறி இருக்கு, நல்ல மேலாக நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை கரெக்டாக திருப்பி போட்டுடலாம். சுற்றி எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ திருப்பி போடலாம். கரெக்டாக வெந்திருக்கு. இதே மாதிரி திருப்பியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் கூட தேவையில்லை, ஏன்னா இந்த பக்கம் வெந்துருச்சு. ஸோ 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம அடைய தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2-3 கொப்பு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறினது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் உசிலிங்கிறதுனால பீன்ஸை இந்த மாதிரி கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, வதக்கும் போதே வெந்துடும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அதுக்கப்புறம் 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம், அது அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஓரளவு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும்லாம் அவசியம் இல்லை, இப்போ நம்ம பீன்ஸையும் வெங்காயத்தோடய சேர்த்து வதக்கிக்கலாம். பீன்ஸ் வந்து வெங்காயத்தோடய சேர்த்து வதக்கும் போது நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும், சீக்கிரமாக வெந்துடும், தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஆற வச்ச அடைய சிறு சிறு துண்டுகளாக இந்த மாதிரி பிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இது மாதிரி ஃபுல் அடையையுமே சின்ன சின்னதாக துண்டுகளாக்கி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்த பிறகு இதை இப்போ நம்ம குறை குறைன்னு அரைச்சிட்டு வரப்போகிறோம். ஜஸ்ட் வைப்பரில் 1-3 வைப்பர் போட்டாலே போதும். இப்போ மீன் வயல் நம்ம காய்கறிகள் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓரளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கணும், ஏன்னா பருப்பு கலவையிலையும் அதாவது அடையிலையும் நமக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ உப்பு வந்து தேவையான காய்கறிகளுக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தால் இந்த அடை துண்டுகள் பாருங்கள், பருப்பு புட்டு மாதிரி ஆயிடுச்சு, புட்டு மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போது இந்த பருப்பு கலவையை நம்ம காய்கறிகளோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் நம்ம பொறுமையாக வதக்கி எடுக்கணும். நல்லா இந்த பருப்பு கலவை காய்கறிகளோடு ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம 2 நிமிஷம் இதை மூடி வைக்கலாம். இப்போ 2-3 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வெந்து வந்திருக்கு.
இப்போ தேவையான அளவு ஒரு கடைசியாக ஒரு 2-3 டீஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப வரவரன்னு இருக்கும் அதுக்காக. ஸோ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் தேங்காய் துருவல். ஸோ இது வந்து பொரியல் மாதிரி தான். ஸோ கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டிதான். இந்த ப்ராசஸ் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ பருப்பு உசிலி ரெடி. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த நியூட்ரிஷியஸான டேஸ்டியான இந்த பீன்ஸ் பருப்பு உசிலியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.